வணக்கம். இன்னைக்கு வீடியோல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல ஈக்குவேஷன்ஸ் சால்வபிள் ஃபார் y அந்த மெத்தட்ல ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் x இன்டு பி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2y இன்டு பி. ஓகேங்களா? ஈக்குவேஷன்ஸ் சால்வபிள் ஃபார் y அந்த மெத்தட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்கிற அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் அந்த வேரியபிள் y அப்படின்றது ஒரு தடவை வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் சால்வபிள் ஃபார் y அந்த மெத்தடில் இந்த ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ணணும். ஓகேங்களா? சொல்யூஷன் பாருங்கள். த கிவன் ஈக்குவேஷன் இஸ், கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, y ஈக்குவல் டுன்னு எழுதிக்கணும். அப்படி எழுதும் போது நமக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் x அண்ட் p மட்டும் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ y இஸ் ஈக்குவல் டு எழுதிக்கிறோம், x இன்டூ பி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் டிவைட் பை, இங்கே வந்து 2 இன்டூ p இருக்கு இல்லைங்களா, அதை வந்து டினாமினேட்டரில் எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ y இஸ் ஈக்குவல் டுன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஓகேங்களா? டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் y இருக்குது இல்லைங்களா, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy பை dxன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, நியூமரேட்டர்லேயும் நமக்கு வேரியபிள்ஸ் எக்ஸ் பி இருக்குது, டினாமினேட்டர்லேயும் p அப்படின்ற வேரியபிள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து u பை வி மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u பை வி ஃபார்ம்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு v இன்டு யூ டேஷ் மைனஸ் யூ இன்டு வி டேஷ் டிவைட் பை வி ஸ்கொயர். ஓகேங்களா? v வந்து நமக்கு 2p, u வந்து x இன்டு பி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ், அதாவது நியூமரேட்டரில் இருக்கிறது u, டினாமினேட்டரில் இருக்கிறது v. ஓகேங்களா? ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலாவில் v இருக்குது, ஸோ 2p நம்ம எழுதிக்கிறோம் இன்டு u டேஷ், அதாவது இந்த நியூமரேட்டர் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த x இன்டு பி ஸ்கொயர் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்டில் ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னும்போது நம்ம ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பி ஸ்கொயரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 1 இன்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ எக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிவிட்டு பி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 இன்டு பி, பியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிபி பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். அதை நம்ம இங்கே எழுதிக்கிறோம். ஓகேங்களா? யூவை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு, இது வந்து யூ டேஷ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார்முலாவில் பாருங்கள், நெகட்டிவ் சைன் போட்டுக்கிறோம். ஸோ யூ என்னவோ அதை நம்ம எழுதிக்கிறோம், எக்ஸ் இன்டூ பி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். வி டேஷ், ஸோ வியை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ 2 இன்டூ பியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிபி பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். அதான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா? டினாமினேட்டரில் வி ஸ்கொயர், ஸோ இந்த வியை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அப்போ நமக்கு 4 இன்டூ பி ஸ்கொயர்னு கிடைக்கும். பாருங்கள். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், அந்த டிவை பை டிஎக்ஸை வந்து நம்ம பி அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இட் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேர்முக்கு இங்கே 2 இருக்குது, அதே மாதிரி இந்த டேர்முக்கு இந்த 2 இருக்குது இல்லைங்களா. ஸோ ரெண்டு டேர்மில் இருந்தும் 2 வந்து காமனாக வெளியெடுத்துட்டு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ டினாமினேட்டரில் இந்த 4 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு டேர்மில் 2 வெளியெடுக்கிறோம், இந்த 4 வந்து நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு டினாமினேட்டரில் 2 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பேலன்ஸ் வந்து பி இருக்கும், அதை நம்ம எழுதிக்கிறோம். இங்கே பி ஸ்கொயர் ப்ளஸ் 2x இன்டூ பி இன்ட்டு டிபி பை டிஎக்ஸ் எழுதிக்கிறோம், ப்ளஸ் 1 எழுதிக்கிறோம். ஓகேங்களா? மைனஸ் இங்கே நம்ம 2 வெளியே எடுத்துட்டோம் இல்லைங்களா, ஸோ எக்ஸ் இன்டூ பி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் டிபி பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த 2p ஸ்கொயரை வந்து நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு 2 இன்டூ பி க்யூப்னு கிடைக்கும் அடுத்த ஸ்டெப்பில். ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பியை வந்து நம்ம எல்லா டேர்முக்கும் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ பி ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணும்போது பி க்யூப்னு கிடைக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் இந்த டேர்மில் மல்டிப்ளை பண்ணும்போது 2x இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு டிபி பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். ப்ளஸ் இந்த 1 மல்டிப்ளை பண்ணும்போது பின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் பாருங்கள், மைனஸ் அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே டிபி பை டிஎக்ஸ் வந்து இந்த ரெண்டு டேர்முக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு டிபி பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிபி பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கே பி க்யூப் இருக்கு இல்லைங்களா ரைட் ஹேண்ட் சைடில், அதை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறோம். ஸோ 2p க்யூப் மைனஸ் பி க்யூப்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே 2x இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு டிபி பை டிஎக்ஸ் எழுதிக்கிறோம், ப்ளஸ் பி அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். இங்கே மைனஸ் வந்து ரெண்டு டேர்முக்கு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு பி ஸ்கொயர் டிபி பை டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிபி பை டிஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2p க்யூப் மைனஸ் பி க்யூப்லேருந்து நமக்கு பி க்யூப்னு கிடைக்கும். ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 2x இன்ட்டு பி ஸ்கொயர் டிபி பை டிஎக்ஸ் இருக்கு இல்லைங்களா. இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு பி ஸ்கொயர் டிபி பை டிஎக்ஸ், ஸோ இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லைங்களா. ஸோ 2 மைனஸ் 1 நமக்கு 1 கிடைக்கும். ஸோ எக்ஸ் இன்ட்டு பி ஸ்கொயர் டிபி பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிபி பை டிஎக்ஸ் எழுதிக்கிறோம், இந்த டேர்ம் ப்ளஸ் பி இங்கே எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அடுத்த ஸ்டெப்பில்
இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் x இன்டூ டிபி பை டிஎக்ஸ் நம்ம காமனாக வெளியெடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த p வந்து நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடும். ஸோ பி கியூப் மைனஸ் பின்னு கிடைக்கும். இஸ் ஈக்வல் டு இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் x இன்டூ டிபி பை டிஎக்ஸ் காமனாக வெளியெடுக்கிறோம். இங்கே பேலன்ஸ் வந்து நமக்கு பி ஸ்கொயர் இருக்கும், இங்கே வந்து மைனஸ் ஒன் இருக்கும். ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், ரெண்டு டேர்மில் இருந்தும் பி வந்து நம்ம காமனாக வெளியெடுக்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்படி வெளியெடுத்தோம் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு கிடைக்கும். ஓகேங்களா? விச் இஸ் ஈக்வல் டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் ரெண்டு சைடும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பி மட்டும் பேலன்ஸ் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் இன்டூ டிபி பை டிஎக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் தனியாக பி தனியாக எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பி வந்து டினாமினேட்டரில் கொண்டு வந்துடும், இந்த டிஎக்ஸ் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடும், அண்ட் இந்த எக்ஸ் டினாமினேட்டருக்கு கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ டிஎக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு டிபி பை பின்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கிறோம். ஸோ டிபி பை பி இன்டெகிரேட் பண்ணால் லாக் பின்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் லாக் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் லாக் சி இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாக் பி அப்படி எழுதுகிறோம், ரைட் ஹேண்ட் சைடில் லாகோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி வந்து லாக் எக்ஸ் இன்டூ சின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் லாக் லாக் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ சின்னு கிடைக்கும். அதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஓகேங்களா? ஆனால் நம்மளோட அடுத்த கிளைம் என்ன அப்படின்னா, பியை வந்து எலிமினேட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த பியோட வேல்யூவை வந்து ஈக்குவேஷன் ஒனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சி இன் ஈக்குவேஷன் ஒன். ஓகேங்களா? பாருங்கள், ஈக்குவேஷன் ஒன் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதில் பியோட வேல்யூ நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ பியோட வேல்யூ எக்ஸ் இன்டூ சி இல்லைங்களா? ஸோ இங்கே பி ஸ்கொயர் அப்படின் போது அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ சி ஸ்கொயர், இங்கே ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்கிறதுனால நமக்கு எக்ஸ் கியூப் இன்டூ சி ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் எக்ஸ் அப்படி நம்ம எழுதிக்கிறோம், இஸ் ஈக்குவல் டு டூ ஒய் இன்டூ பியோட வேல்யூ எக்ஸ் இன்டூ சி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த ரெண்டு டேர்மில் இருந்து எக்ஸை நம்ம காமனாக வெளியெடுக்கலாம். ஸோ அப்படி எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த எக்ஸ் எக்ஸ் நம்ம வந்து ரெண்டு சைன் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு இருக்கும், இங்கே வந்து டூ ஒய் சி இருக்கும் இல்லைங்களா? இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம், டூ ஒய் சி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஓகேங்களா? நம்ம சொல்யூஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் சியில் இருக்கணும், அதாவது பி எலிமினேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் இதுதான். இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.